வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ரம்யா துரைசுவாமி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இயற்பியலில் குவாண்டம் ஆராய்ச்சியில் சாதனை படைத்ததற்காக நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக ஸ்வீடன் தேர்வுக்குழு அறிவிப்பு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பனிச்சரிவில் சிக்கிய மலையேற்ற வீரர்களில் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல். தொடரும் மீட்புப் பணிகள். தொடர் விடுமுறையால் வண்டலூர் பூங்காவில் குவிந்த பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து விலங்குகள் பறவைகளை நேரில் கண்டு மகிழ்ச்சி. ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வழிபாடு. சரஸ்வதிக்கு தீப ஆராதனை செய்து பிரார்த்தனை. திருவள்ளூர் அருகே தீபாவளி சீட்டு நடத்தி 8,25,00,000 ரூபாய் மோசடி. மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் காஷ்மீர் பயணம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இணையதள சேவை முடக்கம். ஈக்வடார் நாட்டில் சிறை கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட வன்முறை 15 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 8 மாத குழந்தை உட்பட 4 பேர் கடத்தல். மீட்கும் முயற்சியில் போலீசார் தீவிரம். இந்த ஆண்டின் இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. டைனமைட்டை கண்டுபிடித்த ஸ்வீடன் விஞ்ஞானி ஆல்ஃபிரட் நோபல் எழுதி வைத்த உயிலின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் மனித குலத்திற்கு ஒப்பற்ற சேவையாற்றியவர்களுக்கு 5 பிரிவுகளில் நோபல் பரிசுகள் அளிக்கப்படுகின்றன. கடந்த 1901 முதல் அளிக்கப்பட்டு வரும் இப்பரிசு அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டில் இயற்பியலுக்கான பரிசு அலைன் ஆஸ்பெக்ட், ஜான் எஃப் க்ளோசர், ஆண்டன் ஜிலெங்கர் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. குவாண்டம் தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளுக்காக இப்பரிசு அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு நியாண்டர்தாலின் டிஎன்ஏ குறித்த ஆராய்ச்சிக்காக ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானி ஸ்வான்டே பாபோவுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டது. அமைதி, இலக்கியம் மற்றும் வேதி இயலுக்கான நோபல் பரிசு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மலைப்பகுதியில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 29 வீரர்கள் திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கினர். அவர்களில் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காஷியில் செயல்படும் நேரு மலையேற்ற பயிற்சி மையத்தைச் சேர்ந்த 29 பேர் திரௌபதி தண்டா 2 மலைப்பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டனர். கடல் மட்டத்திலிருந்து 18,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலையில் திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் சிக்கினர். இதுகுறித்த தகவல் கிடைத்தவுடன் உள்ளூர் போலீசார் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மலையேற்றத்தில் ஈடுபட்ட 29 பேரில் 8 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மீட்பு பணிக்காக விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி ஊழியர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கும் பணியில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்த 28 ஊழியர்கள் முன் அறிவிப்பு இன்றி திடீரென்று பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் 100 மேற்பட்டோர் கடந்த 1 தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுங்கச்சாவடி நிர்வாகம் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக முடிவு எட்டப்படாததால் சுங்கச்சாவடி ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்ந்து 4வது நாளாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் சுங்கச்சாவடி நிர்வாக அலுவலகத்தில் அமர்ந்து சாகும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனிடையே சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூல் செய்யும் பூத்துகளின் அறைகளை திறந்து ஃபாஸ்டாக் மூலம் கட்டணம் வசூலிக்கும் பணியை சுங்கச்சாவடி நிர்வாகம் இன்று காலை முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகனங்களுக்கு 3 பிறகு கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. சுங்கச்சாவடி ஊழியர்களின் போராட்டம் காரணமாக உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஊழியர்களின் போராட்டம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள செங்குறிச்சி மற்றும் திருமாந்துறை சுங்கச்சாவடிகளில் போலீஸ் பாதுகாப்பை அக்டோபர் 10 தேதி வரை தொடர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறையில் இயங்கி வரும் சுங்கச்சாவடிகளில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இரண்டு சுங்கச்சாவடிகளுக்கும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரியும் சுங்கச்சாவடிகள் அமைந்துள்ள பரப்பளவில் 800 மீட்டர் சுற்றளவுக்கு போராட்டங்கள் நடத்த தடை விதிக்க கோரியும் திருச்சி சுங்கச்சாவடி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இயல்பு நிலை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி ஊழியர்கள் அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தலாம் எனவும் வாகன போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் உத்தரவிட்டார். மேலும் பாதுகாப்பு அளிப்பதில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அக்டோபர் 10 தேதிக்கு ஒத்திவைத்தார். ஆயுத பூஜையொட்டி சீர்காழி அருகே வீர விளையாட்டு உபகரணங்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்த சிலம்பாட்ட மாணவர்கள் வாள்வீச்சு, சிலம்பாட்டம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளை செய்து காண்பித்தனர். சீர்காழியை அடுத்த புளிச்சக்காடு கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வீர விளையாட்டுகளை இலவசமாக பயிற்றுவித்து வருகிறார். இந்நிலையில் ஆயுத பூஜையொட்டி புளிச்சக்காடு கிராமத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சிலம்பக்கலை மாணவ மாணவிகள் தங்களது விளையாட்டு உபகரணங்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் முன்னிலையில் பல்வேறு வீர விளையாட்டுகளை நிகழ்த்தி காட்டினர். 3 வயது சிறுவர்கள் முதல் 20 வயது கல்லூரி மாணவர்கள் வரை கலந்து கொண்டு தற்காப்பு கலைகளை செய்து அசத்தினர். இதனை பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை சிறப்பாக கொண்டாடினார். ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையொட்டி அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் சிறப்பு பூஜை நடத்தினார். வீடு, வாகனங்கள், வாழைக்கன்று தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சரஸ்வதி புகைப்படத்துடன் லேப்டாப், ஃபைல் உள்ளிட்டவைகளை வைத்து சின்னம்மா தீப ஆராதனை செய்து வழிபட்டார். பூஜை நடத்திய பின் புரட்சித்தாய் சின்னம்மா ஊழியர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். பின்னர் ஊழியர்கள் சின்னம்மாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பிரச்சார வாகனத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மா சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபட்டார். ஆயுத பூஜை பண்டிகையொட்டி புதுக்கோட்டையில் பூக்கள், பழங்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விலை உயர்ந்ததால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். ஆயுத பூஜை பண்டிகையொட்டி புதுக்கோட்டையில் உள்ள மலர் சந்தையில் பூக்களின் விற்பனை களைகட்டியது. காலை முதலே வியாபாரிகள், பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். இதனால் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. மல்லிப்பூ 1 கிலோ 1500 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1 கிலோ 900 ரூபாய்க்கும், அரளிப்பூ 550 ரூபாய்க்கும், செவ்வந்திப்பூ 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று செண்டுப்பூ, கோழிக்கொண்டை, ரோஜா பூக்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. மேலும் வாழை மரம், தோரணம், அலங்கார பொருட்கள் மற்றும் பூசணிக்காய் உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விலையும் உயர்ந்து காணப்பட்டது. ஆயுத பூஜை என்பதால் இன்று விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் நாளை இந்த விலையில் மாற்றம் இருக்கும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கரை வலை மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருந்தபோது வலையில் சிக்கிய அரிய வகை கடல் ஆமையை பத்திரமாக மீட்டு கடலில் விட்ட ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு வனத்துறையினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், பாம்பன், உச்சிப்புலி, சேராங்கோட்டை, தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் கரை வலை மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மண்டபம் சீனியப்பா தர்கா கடற்கரையில் மீனவர்கள் கரை வலை மீன்பிடிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது அவர்களது வலையில் அரிய வகை கடல்வாழ் உயிரினமான சித்தா ஆமை சிக்கியது. இதனை அறிந்த மீனவர்கள் வலையில் சிக்கி உயிருக்கு போராடிய ஆமையை மீட்டு முதலுதவி அளித்து கடலில் பாதுகாப்பாக விட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வரும் நிலையில் அரிய வகை ஆமையை மீட்டு கடலில் விட்ட மீனவர்களுக்கு மண்டபம் வனத்துறை வனச்சரகர் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள தருமபுரம் ஆதீனத்தில் சரஸ்வதி பூஜை விழா விமரிசையாக நடைபெற்றது.
பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் சிவிகை பல்லக்கு உள்ளிட்டவற்றிற்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனத்தில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஆதீன பூஜை மடத்தில் பார்வதி, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தேவிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்றார். பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட சிவிகை பல்லக்கு, நாற்காலி பல்லக்கு, வெள்ளி பல்லக்கு, வாள், ஈட்டி உள்ளிட்ட தொன்மையான பொருட்களுக்கும் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ஏர்கலப்பை, நெல் அளக்கும் கருவிகளுக்கும் பூஜைகள் செய்யப்பட்டன. ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு மாணவர்கள் உருவாக்கிய நவீன ரொபாட்டை கொண்டு பூஜைகள் செய்யப்பட்டன. காட்பாடியில் செயல்பட்டு வரும் தனியார் பல்கலைக்கழகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. ரொபாட்டிக் பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் உருவாக்கிய நவீன ரொபாட் மூலம் சரஸ்வதி படத்திற்கு ஆரத்தி எடுத்து பூஜைகள் நடைபெற்றன. இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தின் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு சுமார் 4500க்கும் அதிகமானோர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டியுள்ள தென் தமிழக கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இதனால் பாதுகாப்பு கருதி சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக சுமார் 370க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடியது. தொடர் விடுமுறையால் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு பொதுமக்கள் வருகை அதிகரித்துள்ளது. பேட்டரி வாகனங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இயக்கப்படுவதால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு வழக்கமாக செவ்வாய்க்கிழமை விடுமுறையாகும். ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் வருகைக்காக பூங்கா திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி பூங்காவுக்கு காலை முதலே பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் உற்சாகமாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். விலங்குகள், பறவைகள் உள்ளிட்டவற்றை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். பேட்டரி வாகனங்கள் போதுமான அளவுக்கு இயக்கப்படாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருப்பத்தூர் தான் வந்திருக்கோம். ஸோ டிக்கெட் வாங்கி 1 hour ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வெயிட்டிங்லே தான் இருக்கோம். இன்னும் வண்டி ரொம்ப கம்மியாக இருக்குது போல இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட வண்டி விட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுதான் பார்க்க எதிர்பார்க்குறோம். 1.5 hours இருக்கும். வண்டி வந்துட்டு தான் இருக்குது. கம்மியான ஆளுங்க தான் ஏற்றின்னு போகிறாங்க. ஒரு 12 to 15 மெம்பர்ஸ் தான் ஒரு வண்டிக்கு. ஸோ வண்டி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ லீவு நாள் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணோம் வண்டி. ஐடி கம்பெனி எல்லாமே லீவு. இன்றைக்கி பசங்களோட சேர்ந்து டைம் நல்லா ஜூவில் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து 11:00 10:30 வந்தோம். டிக்கெட் எடுத்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு கேப் எதுவும் அரேஞ்ச் பண்ணலை. ரொம்ப நேரமாகவே நாங்கள் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பெரம்பலூரில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 நபர்களிடம் 2 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் ரோஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் பாபு, அவரது மனைவி சாருமதி ஆகிய இருவரும் பிஃபார்ம் படித்துள்ளனர். இவர்களிடம் திருச்சி மாவட்டம் சிங்கிளாந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 30 லட்சம் பணத்தை பெற்றுள்ளார். இதேபோல் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 23 நபர்களிடம் மொத்தம் 1.83 கோடி பணம் பெற்றுள்ளார். ஆனால் பணம் வாங்கிக் கொண்டு வேலை வாங்கித்தராமல் தலைமறைவாகிவிட்டதால் இதுகுறித்து பிரகாஷின் உறவினர் பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் பிரகாஷை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பெண்கள் நாட்டுப்புற பாடல்களை பாடிக்கொண்டே நிலக்கடலை அறுவடை செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, தச்சங்குறிச்சி, மவுளிப்பட்டி, ஆதனக்கோட்டை, கரம்பக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நிலக்கடலை சாகுபடி செய்துள்ளனர். இந்த ஆண்டு நிலக்கடலை பயிர் நல்ல விளைச்சல் கண்டுள்ள நிலையில் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. அறுவடையில் ஈடுபட்டுள்ள பெண்கள் களைப்பு தெரியாமல் இருக்க கிராமிய பாடல்களை பாடிக்கொண்டே பணி செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விளைநிலங்களுக்குள் கடல் நீர் புகுந்ததால் 200 ஏக்கர் சம்பா சாகுபடி நாற்றங்கால் பாதிக்கப்பட்டுள்ளது. சீர்காழியை அடுத்த திருவெண்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன பெருந்தோட்டம் பகுதியில் 280 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 போக நெல் சாகுபடி செய்து வந்தனர். அந்த பகுதியில் கடல் நீர் உட்புகாத வண்ணம் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு கரை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 18 ஆண்டுகளாக கடல் சீற்றம் ஏற்படும் போதெல்லாம் கடல் நீர் உட்புகுந்து விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடல் சீற்றம் காரணமாக அப்பகுதி பெரிய வாய்க்கால் வழியே உப்பு நீர் உட்புகுந்ததால் சம்பா சாகுபடிக்காக தயார் செய்யப்பட்ட நாற்றங்கால்கள் நீரில் மூழ்கின. இதனால் 200 ஏக்கரில் நடவு செய்ய வேண்டிய இளம் நாற்றுகள் கருகியதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். உப்பு நீர் வடிய நீண்ட நாள் ஆகும் என்பதால் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட நாற்றங்காலுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், அல்லிமேடு நெய்தவாசல் இடையே நிரந்தர எல்லை கரை அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவருக்கு நீதிமன்றம் விதித்த தண்டனைப்படி அவர் அரசு மருத்துவமனையில் வார்டு பாயாக பணியாற்றுகிறார். சென்னை அண்ணா சாலையில் கடந்த மாதம் 8ஆம் தேதி ஹைதராபாத்தைச் சேர்ந்த கோட்லாக் அலெக்ஸ் பினாய் என்ற இளைஞர் பைக்கில் தாறுமாறான சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியானது. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளுடன் பினாய்க்கு ஜாமீன் வழங்கியது. 3 வாரங்களுக்கு தேனாம்பேட்டை போக்குவரத்து சிக்னலில் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கும் பணியையும் அரசு மருத்துவமனையில் வார்டுபாய் பணியையும் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். தேனாம்பேட்டை சிக்னலில் நேற்று விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் இன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வார்டுபாய் பணியில் ஈடுபட்டார். சென்னையில் சாலையில் நடந்து சென்ற கல்லூரி மாணவனிடமிருந்து மர்ம நபர் செல்போன் பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை விருகம்பாக்கம் ஏவிஎம் அவென்யூ 2வது தெருவைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரது மகன் வருண் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வருண் கையில் இருந்த செல்போனை பார்த்தபடியே சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் வருணிடமிருந்து செல்போனை பறித்துச் சென்றார். அவரை விரட்டியபடி வருண் சிறிது தூரம் ஓடிய போதும் அங்கிருந்து அந்த நபர் தப்பிவிட்டார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிசிடிவியில் பதிவான காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சேதுபதி மன்னர் அரண்மனையில் நவராத்திரி திருவிழாவையொட்டி செய்யப்பட்டுள்ள வண்ண மின் விளக்கு அலங்காரம் காண்போரை ஈர்த்து வருகிறது. ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான அரண்மனையில் சேதுபதி மன்னர்களின் குலதெய்வமான ராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில் தங்க கோபுரத்துடன் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் நவராத்திரி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த முறையும் இவ்விழாவையொட்டி சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவுகள், பட்டிமன்றம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இவை அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக அரண்மனை கட்டடம் வண்ண மின் விளக்குகளால் ஜொலிப்பது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. இந்த திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சியான நேற்று இரவு கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் போன்ற தமிழ் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் களைகட்டின. Yeah.
ராமநாதபுரம் இசைப்பள்ளி மாணவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். விழா ஏற்பாடுகளை ராமநாதபுரம் சேதுபதி ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் மற்றும் சமஸ்தான திவான் பழனிவேல் பாண்டியன் ஆகியோர் மேற்கொண்டனர். சிவகங்கை அருகே புதைத்து வைக்கப்பட்டிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகேயுள்ள கண்மாய் பகுதியில் கர்நாடகா மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட யானை தந்தங்கள் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மானாமதுரையைச் சேர்ந்த சங்கர் என்பவரை பிடித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். அவர் அளித்த தகவலின் பேரில் காளையார்கோவில் அருகே கண்மாயில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 1 ஜோடி யானை தந்தத்தை வனத்துறையினர் மீட்டனர். இவற்றின் சர்வதேச மதிப்பு 3 கோடி ரூபாய் என வனத்துறையினர் தெரிவித்தனர். இந்த கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி தினக்கூலியாக 721 ரூபாய் வழங்க உறுதியளித்ததைத் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும், காப்பீடு, பிஎஃப், இஎஸ்ஐ வசதிகளை முறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் 2 நாள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி பிரதான அலுவலக கூட்டரங்கில் தூய்மைப் பணியாளர்கள் கோரிக்கைகள் குறித்து தொழிற்சங்கங்களுடன் மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார், மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் தூய்மைப் பணியாளர்களின் ஊதிய உயர்வு குறித்து வருகின்ற மாமன்ற நாட்களில் மாமன்றத்தில் உரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசின் பார்வைக்கு அனுப்பி வைத்து விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், தற்போது போராட்டம் தொடர்பாக தூய்மைப் பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் கேட்கும் குறிப்பாணைகள் குறித்து பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இதேபோல கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களின் குறைந்தபட்ச கூலி வழங்க கோரி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கிய நிலையில் அவர்களுக்கென ஊதியம் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் மூலம் உடனடியாக வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது என தூய்மைப் பணியாளர்களின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க விருப்பமில்லாத பெண்களிடம் கட்டணம் வாங்கிக் கொண்டு டிக்கெட் கொடுக்கலாம் என போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பேருந்துகளில் பெண்கள் ஓசையில் பயணிக்கிறார்கள் என அமைச்சர் பொன்முடி அண்மையில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமைச்சரே இவ்வாறு பேசியதற்கு பெரும்பாலான பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகளில் செல்லும் பெண்கள் தாங்கள் இலவசமாக பயணிக்க மாட்டோம், கட்டணம் பெற்றுக்கொள்ளுங்கள் என நடத்துனர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலவசமாக பயணிப்பதால் தங்களை அரசு பேருந்தில் ஏற்றுவதற்கு ஓட்டுநர்கள் மறுப்பதாகவும், சில நேரங்களில் நடுவழியில் இறக்கிவிடப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க விருப்பம் இல்லாத பெண்களிடம் கட்டணம் வாங்கிக் கொண்டு டிக்கெட் கொடுக்கலாம் என போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு அதிகாரிகள் வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.